நல்லா படம் டைட்டில் ஏற்ற மாதிரி இருக்குது. யூகி கடைசி வரைக்கும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது படம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும். அது பார்த்தா தான் தெரியும். எல்லாத்தையும் இப்பயே சொல்லுன்னா படம் பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் படம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. என்னன்னா ட்விஸ்ட்டு தான் படமே, யோசிக்க விடல. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து யோசிக்க வச்சாங்க, இவ்வளோதானா படம்ன்ற மாதிரி. ஆனால் செகண்ட் ஹாஃபில் யோசிக்காதீங்க, நான் பண்ணதை நீங்கள் பாருங்கன்ற மாதிரி டைரக்டர் பண்ணிட்டாரு. புரியல மெசேஜ். லவ் லவ் இருக்கு, சூப்பராக இருக்குது. அது தப்ப மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் கதைக்காக அது எடுத்திருக்காங்க. பட் நல்லா இருக்கு. கதிர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தான் கரெக்ட். அவர் நேம் தெரியல, பட் அவன் சூப்பராக நல்லா இருக்கு. ட்விஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ட்விஸ்ட்டு தான் ப்ரோ படம். அதுவா அவ்வளோலாம் பேசலை ப்ரோ, லைட்டாக தான் பேசியிருக்கிறாங்க. வாடகை தாய்ங்கிறது ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு. எல்லா ரைட்டிங் நல்லா இருக்கு. நட்டி சொல்ல வேணும், அவர் சூப்பராக பண்ணுவார். நரேன் தான் ஓரளவுக்கு அவர் ஸ்கோப் பண்ணி தான் கொண்டு போயிருக்கிறாங்க. அவர் தான் அளவுக்கு அவர் தான்ங்கிற மாதிரி வரும். ஆனால் கடைசியில் பார்த்தா ட்விஸ்ட்டு படத்தில் பாருங்கள். ட்விஸ்ட்டை நானே சொல்லிட்டு படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ப்ரெக்னென்சி விஷயம் மெயினாக சொல்ல வராங்க. படம் வந்து போர் அடிக்காமல் அடுத்தடுத்த சீன் விறுவிறுப்பாக போகுது. நல்ல படம் தான். வாடகை தாய் பற்றி அது வந்து என்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்காது. நல்லா இருந்துச்சு தான் படம், நல்லா இருந்துச்சு. நீங்க ஆங்கரா, அவர் ஆங்கரானோ, அவர் எடிட்டரா? மெசேஜ்லாம் எதுவும் இல்லைண்ணா. நம்ம நல்ல ஒரு கிரைம் பார்க்கலாம், அந்த மாதிரி கிரைம் ஸ்டோரி மாதிரியா? வேற எதுவும் பெருசாலாம் மெசேஜ் இல்லை. அந்தளவுக்கு பேசலண்ணா, பெருசாலாம் காட்டல. சும்மா அந்த அந்த ஒரு ட்ராக் வச்சு மொத்தம் படத்தையும் முடிச்சுட்டாங்க. அவ்வளோ அவன் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம், சூப்பராக பண்ணிக்கலாம், எல்லாமே சூப்பராக பண்ணிடுறேன். நிறைய நல்லா இருந்துச்சு, சட்டிலாக இருந்துச்சு. நிறைய மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். இதில் வந்து கதிர் சார், கயல் ஆனந்தி, நரேன் சார், ஸோ எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே காம்போவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதை நான் சொல்லிட்டு நீங்கள் தேட்டரில் போய் பார்க்க மாட்டீங்களே? வாடகை தாய் பற்றி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூவி வேறு லெவல், அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பாக ஒரு அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு மெசேஜ் இது. நல்லா எப்படி சொல்கிறது, நான் நிறையவே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, நல்ல மெசேஜ். ஃப்யூச்சரில் நிறையா பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது தான் இல்லையா? ஒரு பொண்ணுங்க வந்து இப்போ வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஃபேஷனாக ஓகே, லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம், லேட்டாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகிறாங்க. பட் அது நிறைய பிரச்சனையில் வந்து முடியுதுன்னும் போது கொஞ்சம் பி அண்ட் சேஃபாக இதெல்லாம் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் சேஃபாக மூவ் பண்ணணும். மூவி நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க படம். ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலாக ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் இருந்தது. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் புரியலனாலும் அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் இதெல்லாம் இதுக்காக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுது. ஒரு மூணு வழி தனித்தனியாக இருந்தது. இது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் மொத்தமாக காட்டும்போது எதுக்கு இதை காமிக்கிறாங்க, யார் இவங்க, என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்தது. கடைசியில் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ்லாம் ஒன்றும் இதில் சொல்லலை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய ட்விஸ்ட்டோடு சொன்ன ஒரு கதை அவ்வளோதானே தவிர, மெசேஜில் இந்த வாடகை தாய் மேட்ரு வந்து இதில் வந்து பெரிய விஷயமாலாம் ஒன்றும் வந்து கொண்டு வரல. அது அந்த அளவுக்கு நம்மளை வந்து இம்பாக்டும் பண்ணல இதில். அது சும்மா ஒரு விஷயம், இந்த கதை நகரத்துக்காக ஒரு விஷயம் அவ்வளோதான். பெஸ்ட்டாக பண்ணவங்களா? நரேன் சார், நட்ராஜ் வந்து அவங்க இருந்தாங்கன்னா மற்றவங்க யாரையும் பார்க்க முடியாதுல்ல. அவங்க சும்மா நடந்து போனாலே நல்லாயிருக்கும்ல. அவரோட ரோல் எப்பயும் போல சூப்பராக பண்ணியிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்க்கும்போது. எஸ்பெஷலி என்னோட அப்பியரன்ஸ் அப்போல்லாம் ரொம்பவே வெல்கம் பண்ணி, அதாவது பயங்கரமாக கிளாப்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆடியன்ஸோட பார்த்தா தான் ஃபீலு. அதுக்கப்புறம் சும்மா தனியாக பார்த்தா ஃபீல் வராது. பட் சூப்பராக இருந்தது. கதிரண்ணன், நட்டி சார், பவித்ரா மேடம் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எப்படி சொல்கிறது, நம்ம நாங்கள் நடித்த படம் பற்றி நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறத விட நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், படம் வந்து ட்விஸ்டான படம்.
ஆமாம், அது அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நட்டி சாரோட அந்த எப்படி சொல்கிறார், அவர் ஆல்ரெடி எனர்ஜெட்டிக் பர்சன் வேறு, டக்கு 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 டக்குன்னு போகாது. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிறத வந்து ஆக்டிங் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன். ஐ மீன் அவர் சொல்லிக் கொடுப்பார் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் பற்றி எல்லாத்தையும் பற்றி. ஸோ அது நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஒரு 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 ட்விஸ்டான ஜோன்குள்ளே போயிருக்கேன்னு சொல்லுவேன். நம்ம ஒரு ட்விஸ்டான ஜோன், அதாவது இந்த ஃபோரம் அப்போ மால்ஸில் போனீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஜோன் காசு கொடுத்தா பேய்கள் வரும் அந்த மாதிரி வரும்னு ஒரு ஜோன் இருக்கும் இல்லை, ஒரு சொல்கிறேன். ஸோ இது நம்ம சும்மா ஜாலியாக ஜென்ரலாக பார்க்குற படங்கள் மாதிரியே உட்காரது இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ட்விஸ்ட்டு ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கு. ஏய் இல்லைடா இது வராதடா, ஐயோ இது எப்படி வந்துச்சு, பரவாயில்லையே நல்லா கனெக்டிங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது நான் சொல்கிறத விட மக்களாக சொல்லணும். அதான் நானும் ரக்ஷன் சார் தீனா சார் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஒரு ட்விஸ்ட்டு நிறைய அதுவும் ட்விஸ்ட் இருக்குது. ஆமாம் சார், அதான் அது சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தயவுசெய்து உங்கள் எல்லோரும். அதுதான் அதான் வேண்டிக் கொள்கிறேன்.